எல்லாம் அன்றே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. அதனால் இன்று அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வெடித்திருக்கிறது. இந்த கலவரத்திற்கு காரணமே என்னை பொறுத்தவரை காவல்துறை தான் நான் சொல்வேன். காரணம், நடவடிக்கை எடுத்திருந்தால் பரவாயில்லை, ஒருதலபட்சமாக அந்த பள்ளிக்கூடத்திற்கு சாதகமாக செயல்பட்ட காவல்துறை சிபிசிஇடி விசாரணை இப்போ நடத்தினால்தான் அதற்கு ஒரு தீர்வு வரும். ஏன்னா இது முதல் சம்பவம் கிடையாது. இதுக்கு முன்பு பல மாணவ மாணவிகள் அந்த பள்ளியிலே இறந்திருக்கின்றார்கள், மர்மமான முறையில் இறந்திருக்கின்றார்கள். இதை ஒருபோதும் அனுமதிக்க விடமாட்டோம். இதை தீவிர விசாரணை நடத்த வேண்டும். தமிழக அரசு சிபிசிஇடி விசாரணை கொண்டு வரவில்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு கேட்போம், அதுவும் தயங்கப் போவது கிடையாது. சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தும், அது ஒன்று. அடுத்தது, நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையில் இந்த ஆன்லைன் தூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கை 2 வாரங்களுக்கு முன்பு தமிழக அரசிடம் ஒப்படைத்தார்கள். அந்த அறிக்கையில் வந்து இந்த ஆன்லைன் கேம்பிளிங் வந்து முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று அதுக்கு அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள், பரிந்துரை செய்தார்கள். 2 வாரங்கள் ஆகியும் இன்னும் தமிழக அரசு அது மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த இடைக்காலத்தில், இந்த 2 வார காலத்தில் 2 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அதில் ஒருத்தர் நேற்று கோவையில் 20 லட்சம் ரூபாய் அந்த கடன் பெற்று திருப்பி கொடுக்க முடியாத சூழலில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இதுவரை கடந்த அந்த தடையை நீக்கிய சட்டத்தினுடைய தடையை நீக்கிய காலத்திலிருந்து நேற்று வரை 26 பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் இந்த ஆன்லைன் கேம்பிங்கில். அது நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ பேர் செஞ்சுருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக இன்னும் தாமதிக்காமல் தமிழக அரசு ஆன்லைன் கேம்பிளிங்கை முழுமையாக தடை செய்து அவசர சட்டத்தை கொண்டு வந்து, ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது இல்லாமல் போதை பழக்கம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக வந்துட்டுருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாக வந்துட்டுருக்கு. அந்த கஞ்சா பொட்டலம், அந்த பொட்டலம் வந்து கஞ்சா வந்து வெவ்வேறு விதமாக வகையில் விற்றுட்டுருக்காங்க. அது எண்ணெயாக விற்கிறாங்க, பிஸ்கட்டாக சாக்லேட்டாக விற்கிறாங்க, பொட்டலமாக விற்கிறாங்க. இப்படி வெவ்வேறு விதத்தில் வந்து இந்த இளைஞர்கள் வந்து அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். இது மிக மோசமான ஒரு சூழலை பார்க்கட்டும். முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி காவல்துறையை முடக்கிவிட்டு இதற்கு